உங்க மொக்கசின் எங்க கிட்ட வேணும் ஸ்வாக் கிட்ட மோதாதீங்கடா வீணா பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் நிறைய கடையில பாத்தீங்கன்னா இது ஃபார்மல் ஃபார்மல் சொல்லி வித்துட்டு இருக்காங்க 80 ரூபான்னு விக்கிறாங்க ஒருத்தவங்க வீடியோ பார்த்தேன் வந்து 4 பேண்ட் 1000 ரூபான்றாங்க இது வந்து குவாலிட்டி தான் கை வச்சா இது துணி வேற மாதிரி இருக்கும் இதே நீங்க வந்து 350 ரூபாய் வாங்குறீங்களா பேப்பர் மாதிரி இருக்கும் துணி லைட் வெயிட்டா இருக்கும் இந்த மாதிரி வந்து பினிஷிங் இருக்காது உங்களுக்கு இந்த துணி பினிஷிங்ல ஏழோ உங்களுக்கு ஆஃபர்னு வருதோ அவ்வளோ வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ல கம்மி பண்ணிட்டே போவாங்க இந்த பாக்கெட் இருக்குல்ல இது டிரான்ஸ்பரண்டா தெரியும் இப்படி இழுத்தா நல்லா ஒரு நல்ல இப்படி இழுத்தா கிழிஞ்சிடும் பாக்கெட் அதுக்கப்புறமா வந்து அவனை பத்தி வீடியோல வந்து தப்பா பேசுறது அடிச்சுக்கிறது அது வந்து ஒரு இந்த பிசினஸ்க்கு வந்து அந்த வேல்யூ வந்து கம்மியாகுது ஆக்டிங் பண்ணி 4 பேர் வந்து கெத்தா பேசணும் இவன் இப்படி பேசுறான்டா கெத்தா பேசுறான் இவன் பாட்டு பாடுறான்டா இவன் அந்த மாதிரி பண்றாடா அந்த மாதிரி பண்ணுனா நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க ஓனா உங்களோட ஆக்டிங் காமிங்க காமிச்சு படத்துக்கு நடிச்சுட்டு போங்க இவனை பத்தி பேசுறாங்க இல்லையோ டைலாக்கா பேசுறாங்க இவனை பத்தி அவனை பேசுறாங்க இது வந்து ஒரு கடைக்கு வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி தெரியல எனக்கு ரிச்சி ஷீட்ல வந்து கோடி கணக்குல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க எல்லாத்துக்கும் தெரியும் நீங்களும் ஒரு கிளான்ஸ் ஒரு வீடியோ போய் எடுங்க நம்மலாம் உங்க முன்னாடி ஒண்ணுமே இல்லை அங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஷாப் எடுக்கணும்னா 1.5 crores 2 crores தான் கடை எடுக்கணும்னால இப்ப இருக்கிற ரீல்ஸ் யார் யார் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் ஒரு அட்வைஸா சொல்றேன் அவங்க மாதிரி பிசினஸ் மேனு கோடி கணக்கில் இருக்கிறவங்க பக்கத்து பக்கத்துல ஒட்டி ஒட்டி கடை அவங்கக்குள்ளேயே ஒரு ஒத்துமை அவனும் அதே டிஸ்பிளே தான் விற்கிறான் இவனும் அதே டிஸ்பிளே தான் யாரும் குவி குவி விற்றதும் இல்லை யாரும் என் ரேட்டு இது காமி எனக்கு 10 ரூபா கூடிய அவனு எல்லாரும் டீசன்சி பிஸ்னஸ் இதுதான் பிஸ்னஸ் யார் எங்கேருந்து வந்திருக்கான் பேண்ட்டு வேஸ்ட்கோட்டு ஷர்ட்டு அதை ஃபுல்லாக மாப்பிள்ளைங்க போடுவோம் நிற்பாங்களே ஸ்டேஜில் ஃபுல் செட்டு அந்த மாதிரி வேணால் கஸ்டமைஸ் பண்ணி நான் ஒரு நாளில் தருவேன் இப்போ ஆஃபர் சொல்லி வந்து மட்டமான தரதே இல்லைங்க நான் வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ட்ரிபிள்கேனி வந்திருக்கோம் ட்ரிபிள்கேனியில் ஸ்வாக் மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இங்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கலெக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8 போகும் தாண்டி ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக எடுத்தாலே ஒருத்தப்பில் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா காம்போ இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்பெஷல் பை ஒன் கெட் ஒன் ஸோ அந்த ஆஃபரும் வந்து போயிட்டுருக்கு இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர் இருக்குது ஸோ வாங்க உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது அதுவும் என்ன அப்படிங்கிறது உள்ளே போயிட்டு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் தண்டசோர் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா நம்ம ட்ரிபிள்கேனியில் இருக்கிற ஸ்வாக் மென்ஸ் ஷாப்குள்ளே வந்தாச்சு பிரதர் பக்கத்தில் இருக்காப்ல வணக்கம் பிரதர் ஹாய் ப்ரோ ஸோ நம்ம ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் சொல்லிடுவோம் என் ஷாப் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் ஹை ரோடு இமாலயா ஹோட்டல் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது ஸ்வாக் மென்ஸ் வேர் சொல்லி ஓகே எவ்வளோ வருஷமாக அந்த ஷாப் இருக்குது 8 இயர்ஸாக இருக்குது ப்ரோ 8 இயர்ஸ் ஆமாம் 8 இயர்ஸாக 8 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஆமாம் ஆமாம் ஸோ நம்மள்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு ப்ரோ எங்கிட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு ஒர்த்தான ஷர்ட் சிங்கிள் பீஸ் 500 வாங்குற ஷர்ட் வந்து நான் 600 ரெண்டு ஷர்ட்டு தரேன் ஓ ரெண்டு ஷர்ட்டாக தரேன் ஆமாம் ஆமாம் ரெண்டு ஷர்ட்டாக தரேன் பண்ண மாட்டேன் கஸ்டமருக்கு ஏன்னா நான் வந்து கொடுத்தேன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு 1000 ஷாப் இருக்கும் 1000 ஷாப்பில் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஒரு 500 ஷாப்பில் கூட இதே ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு குறைஞ்சபட்சம் இப்போ அதே மெட்டீரியல் தான் எல்லாருக்கிட்டையும் வரும் அது போட்டால் யூனிஃபார்ம் மாதிரி ஆகிடும் அதனால் நான் எப்பவும் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை இருந்தாலும் என்கிட்ட இருக்குது நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்து வந்தால் கூட என்கிட்ட இருக்குது தரலாம் கஸ்டமருக்குன்னா பார்த்தீங்கன்னா காம்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 3 பீஸ் ட்ராக்கு
நைட் பேண்ட், ஆமாம் ட்ராக் ஃபோர் வே இருக்கட்டும், காட்டன் இருக்கட்டும், 1000 தான் எங்கிட்ட, 1000 தான். அதே மாதிரி ஷார்ட்ஸு, டெனிம் ஷார்ட்ஸு, இந்த மாதிரி காட்டன் ஷர்ட் எது எடுத்தாலும் வந்து 3 pieces 1000. நான் 1000 சொல்கிறது அகைன் சொல்கிறேன், நிறைய கடையில் வந்து நான் பார்த்துருக்கேன் 4000 ரூபாய் கூட தராங்க, 5000 ரூபாய் அந்த மாதிரி வந்து நான் கூட தரலாங்க. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து கஸ்டமர் ரிப்பீட்டேஷன் இருக்கணும், எனக்கு ஒன் டைம் பிஸ்னஸ் இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, 5 track 1000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க, வேண்டாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ப்ரைஸ்க்காக. ஆனால் நாலு பின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஏழைக்கு வாங்கினாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லாட்டினா திரும்ப சொல்லுவாங்க, அந்த கடையில் போனேன்டா நல்லாவே இல்லை வாங்காதேன்னு. ஏழைக்கு வாங்கினேன்னு சொல்ல மாட்டாங்க, அங்கே போய் வாங்கினா நல்லா இல்லை ஒரே வார்த்தை, அதனால அவன் வரமாட்டான், வர ஆள் கூட வரமாட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் எப்போவும் கஸ்டமருக்கு வந்து நல்ல குவாலிட்டி ப்ரீமியமாக நான் தரேன், வந்து அதுவும் வந்து காம்போவாக நான் தரேன். ஸோ அதே மாதிரி எங்கள்கிட்ட ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டி வேர் ஷர்ட்ஸு, லைக் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஏதாவது பார்ட்டிக்கு அந்த மாதிரி போனோம்னா யூனிக்கான ஷர்ட்ஸ், அந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து வரும் 700-750 சொல்ல மாட்டேன், ஜஸ்ட்டு 500 தான், ஜஸ்ட்டு 500 தான். இப்போ எங்கிட்ட அந்த வாங்குற 500 ஷர்ட்ஸ் வந்து நீங்கள் மற்ற கடைங்களை வந்து கஸ்டமர் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 650-700 ஆச்சும் தருவாங்க இப்போ இருக்க காம்படிஷனுக்கு. ஆமாம் கன்ஃபார்ம் ஒரு 100 rupees வச்சு எக்ஸ்ட்ரா ஆச்சும் சொல்லுவாங்க, அதோட 100 rupees எங்கிட்ட லெஸ்ஸாக தான் இருக்கும். சரி ஓகே ப்ரோ, நான் ஃபஸ்ட்டே கேட்டுறேன், நம்மள்கிட்ட டெலிவரி இருக்கா? 100% இருக்கு ப்ரோ, ஆன்லைன் டெலிவரி எல்லாமே இருக்கு ப்ரோ. இப்போ ஷர்ட்ஸ் நான் காமிச்சிருங்க ப்ரோ, அந்த ப்ரீமியம் ஷர்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த மாதிரி ஷர்ட்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன் வீடியோவில், கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ஷர்ட்ஸ்லாம். டிஃப்ரெண்ட்டாக டபுள் கலரில் டபுள் பாக்கெட்டு, ஆமாம் ஷர்ட்ஸு, இந்த மாதிரி ஷர்ட்ஸு, அதில் டபுள் பாக்கெட்டில் நிறைய வெரைட்டி பாருங்கள். கேஷுவல் பார்ட்டி வேர் இதெல்லாம் அதை நான் என்ன சொல்கிறேன்னா, அகேன் அண்ட் அகேன்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் லைக் டபுள் கலரில் ட்ரிபிள் அந்த மாதிரி வரலாம் வந்து இது ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும், பார்ப்பாங்க எங்கே வாங்கினேன் அந்த மாதிரி. எதுவும் டிஜிட்டல், ஆமாம் கண்டிப்பாக இது பாருங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷர்ட்ஸ்லாம் கிடைக்கும் ப்ரோ, பேட்டர்ன் சொல்லி எல்லா இந்த மாதிரி மாடல்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக போடணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஆமாம் யூனிக்காக, ஆமாம் நான் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபஸ்ட்டே, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 700-750-800 வர்த்தபுள் ஷர்ட் வந்து நான் ஜஸ்ட்டு 500 தான் தரேன், 500 தான் தரேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட அன்லிமிட்டடாக இருக்கும் பர், ஆமாம் பர் டே வந்து உங்களுக்கு 50 ஷர்ட்ஸ் வந்து மினிமம் ஆட் ஆகிட்டே போகும் இந்த ஹேங்கிங்கில் ஆட், ஆமாம் ஆமாம் கஸ்டமர்ஸ் வர வர போயிடும். இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா எம்எல்லு எக்ஸ்எல்லு, என்கிட்ட ஷர்ட் சைஸ் இந்த குவாலிட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3XL 4XL வரைக்கும் இருக்குது, 4XL வரைக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை 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 இருக்குது இருக்குது. ஸோ சைஸ்க்கு வந்து நோ லிமிட்ஸு, தாராளமாக நீங்கள் வந்து நம்பி வரலாம் இந்த கடைக்கு வந்தால் சைஸ்க்கு இருக்கும். சைஸ் அந்த 4XL அப்படிங்கிறது சைஸ் ரேஞ்ச் மாறுமா? நல்ல கொஸ்டின், நல்ல கொஸ்டின் கேட்டிங்க. மோஸ்ட்லி ஷர்ட்ஸ் வந்து மாறாது, சில பர்டிகுலர் பிராண்டுங்க இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து அதிகமாக ஒரு 300 டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது ப்ரோ, ஜஸ்ட் ஒரு 100-150 டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அது மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் அவ்வளோதான். ஸோ 100-150 ஒரு பெரிய விஷயம் இல்லை, சைஸ் பெருசாக இருக்கும்போது அது நீங்கள் ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 500 ரூபாய் சொன்னேன் இல்லையா, 600 இருக்கலாம் இல்லை 550 இருக்கலாம், நாட் மோர் தென் 650. ஆமாம் அவ்வளோதான். ஸோ என்கிட்ட அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, பையும் அதை பார்த்துக்கலாம். ஆமாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ப்ரோ. எப்படின்னா நிறையா கடையில் வந்து பழைய ஸ்டாக் வச்சு கொடுப்பாங்க, ஆடி மாதம் சேல் சொல்லி பழைய டெட் ஸ்டாக் எடுப்பாங்க, கால்குலேட் பண்ணி அது ஒரு ரேட்டாக போட்டுடலான்வாங்க. ஸோ நான் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளது வந்து பிராண்ட் நியூ கலெக்ஷன்ஸ் தான். இதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் டே டினிக்கும் வந்து இதுலேயும் வந்து 50-100 ஷர்ட்ஸ் மேலே ஒரு சைஸ்க்கு ஆட் ஆகும். பாருங்க சைஸ் கேட் ஒன்ல இந்த லுக்கு. ஆமா இங்க பாருங்க பிராண்டடா இருக்கு பாருங்க சைஸு. ஸோ நிறைய இதில் வந்து கட் சைஸாக வரும் உங்களுக்கு தெரியாது, இடுப்பு ரொம்ப இதாக இருக்குது, அது பிளெயின் பாருங்க. இதை நீங்கள் தாராளமாக ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து வாங்கிட்டு போகலாம் பசங்க. கலர்ஸ் இல்லை, நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு. என்ன சைஸ் வரைக்கும் இருக்கும் நம்மள்கிட்ட? இது நம்மகிட்ட சைஸ் வந்து எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இப்போதைக்கு. 3XL 4XL வந்து அதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் தரணும் ஆஃபரில், யோசிச்சு பாருங்க.
பெரிய சைஸே வந்து பை ஒன் கெட் ஒன்னா எவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்கும். ஆமாம், ஸோ அதை கன்ஃபார்ம் வந்து நான் எல்லாத்துக்கும் தருவேன் அந்த ஆஃபர். இப்போ டெலிவரியும் பை ஒன் கெட் ஒன் பண்ணுவீங்களா? ஆ, 100% ப்ரோ தான் இருக்கும், இனிமேலும் பண்ணிட்டு தான் இருப்போம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் ஃபார்மல், இப்போ நிறைய இதுதான் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நிறையா கடையில் பார்த்தீங்கன்னா இது ஃபார்மல் ஃபார்மல் சொல்லி வித்துட்டு இருக்காங்க நிறைய. ஆமாம், இது பாருங்கள், இதில் அந்த லைன் வரணும். இதுதான் நிறைய, இதில் வந்து நிறையா ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ, இதில் கண்டிப்பாக சொல்கிறேன். 350 ரூபான்னு விற்கிறாங்க ஒருத்தவங்க, வீடியோ பார்த்தேன், யாருக்கும் பேர் சொல்ல விரும்பலை. ஆமாம், 350 ரூபான்றாங்க, மறுபடியும் வந்து 4 பேண்ட் 1000 ரூபான்றாங்க. இது வந்து குவாலிட்டி தான் ப்ரோ. அது இது எப்படின்னா, இப்போ கை வச்சா இது துணி வேறு மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து 350 ரூபாது வாங்குறீங்களே, பேப்பர் மாதிரி இருக்கும் துணி. ஓ, பேப்பர் மாதிரியே இருக்கும், பேப்பர் மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் இருக்காது உங்களுக்கு இந்த துணி ஃபினிஷிங்லாம். இதில் உங்களுக்கு ஆஃபர்னு வருதோ அவ்வளோ அவ்வளோ வந்து இந்த மாதிரி மெட்டீரியலில் கம்மி பண்ணிகிட்டே போவாங்க. குவாலிட்டி ஆமாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் இருக்குல்ல, இது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இப்படி இழுத்தா நல்லா, ஒரு நல்ல இப்படி இழுத்தா கிழிஞ்சிடும் பாக்கெட்டு, அப்படியே நூல் விடுற மாதிரி. அந்த மாதிரி, ஆ கரெக்டாக சொல்லி, நூல் விடுற மாதிரி அனுபவத்துறீங்க. அந்த மாதிரி ஸ்டாக் தான் வந்து ரேட் கம்மினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நீங்கள் சின்ன ஒரு மெட்டீரியல் டெய்லர் கிட்டே வாங்கி தைக்கணும்னா 70 ரூபாவும், கூலி எப்படியும் 300 ரூபா வாங்கிடறான் ஒரு ஷெட்டுக்கு. துணி எல்லாமும் 300 ரூபா ஆகும் மீட்டர் கணக்கு ஷெட்டுக்கு. அதே 600 ரூபா ஆகிடுது, பட்டன் நீங்கள் வாங்கணும் எல்லாம் பண்ணி 600-650 ரூபா நான் வாங்கி தைச்சாலே ஆகிடுது. ஸோ அப்போ யோசிங்க, பேண்ட்டு வந்து 200 ரூபாய்க்கு தரேன்னா அப்படி எந்த மாதிரி இருக்கும் அது? வேற மாதிரி கரெக்டாக சொன்னீங்க, அந்த மாதிரி தான். ஸோ நம்மகிட்ட வந்து குவாலிட்டியும் இருக்கும் இது. ஸோ அப்படியே கஸ்டமர் நீங்கள் அந்த மாதிரி தான் எனக்கு வேணும், எனக்கு வந்து 3 பேண்ட் இந்த மாதிரி ஃபார்மல் பேண்ட்டு 1000 ரூபா கொடுங்க, இல்லை 4000 ரூபா கூட என்னால் தர முடியுமோ 100% இந்த வீடியோ நல்லா பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பேண்ட்டு டெஃபினட்டாக நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ. இது மாதிரி இந்த மாதிரி பேண்ட் வந்து 4 பேண்ட் 1000 ரூபா உங்களுக்கு வேணும்னா அந்த குவாலிட்டி சொன்ன பார்த்தீங்களா, பார்க்க வந்து இப்படி தான் ப்ரோ இருக்கும். அந்த பேண்ட் அப்படி தான் இருக்கும், ஆனால் அது போடும்போது அந்த ஃபீல்னஸ் தெரியும், ஃபிட்டிங்கு எல்லாமே கொஞ்சம் டைட்டாக. ஆமாம் ஆமாம், சைஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து 4000 ரூபா கூட நான் தர முடியும், ஆனால் என் பேருக்கு எடுத்துக்கூடாது வாங்க. ஆமாம் 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 ஆமாம், அதை நான் அது எதுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்து ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணணும் யார் இருந்தாலும். ஈவன் அது வந்து மைண்ட் செட் ப்ரோ, கஸ்டமர் மைண்ட் செட்டு. எங்கேயாச்சும் ஆஃபர் சொன்னால் ஃபஸ்ட்டு ஓடி போய் நிற்போம் அது. ஆமாம் கண்டிப்பாக, அது வந்து மாற்ற முடியாது அது என்றைக்குமே. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் உங்களுக்கு வேணால் கூட நான் தரேன், அப்படி இல்லாட்டியும் நீங்கள் வந்தால் கூட அட்வைஸ் தான் பண்ணுவேன், ப்ரீமியமாக போங்க ப்ரோ சொல்லி தான் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்ன சைஸ் வரைக்கும் ப்ரோ ஃபார்மல்? ஃபார்மல் பார்த்தா 28-40 வரைக்கும் இருக்குது ப்ரோ, எங்கிட்ட 40 வரைக்கும் இதே குவாலிட்டி இதே சைஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் தாராளமாக ஃபேட்டான காலங்களாம் தாராளமாக நம்பி வரலாம். அவங்களுக்கு வந்து இருக்கு ப்ரோ, அவங்க நல்ல வேலை கேட்டி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டனில் இருக்கு, ரேஞ்சு இருக்கு இங்கப்பா இந்த மாதிரி காட்டனில் வரும் அதுவும் இருக்கு. 42, 44, 46 இல்லை அது காட்டன் ஹெவி, துணி ஹெவியாக இருக்கும். ஆமாம் ஹெவியாக இருக்கும், ஏன்னா இது வந்து லைக் லைக்கராகவும் சொல்ல மாட்டாங்க, ஃபார்மல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் இது. பார் ஒரு டீலர் ஒரு பேர் சொல்லுவாங்க பார்பின்றாங்க, ஃபார்மல் லைக்ரான்றாங்க, நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பேர் எனக்கே தெரியல. அது என்ன சைஸ் வரைக்கும்? இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 46 வரைக்கும் கிடைக்கும். 46 வரைக்கும் இருக்கு, நம்ம 100% வரலாம். 46 வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி ஃபார்மல் நீங்கள் போடணுன்னா. ஈவன் நீங்கள் போட்டிருக்கீங்களா சேம் அந்த மாதிரி தான் ப்ரோ? அந்த மாதிரி அதே மாதிரி வந்து சீசன் வைஸ் லைக் தீபாவளி, ரம்ஜானு, ஃபங்க்ஷன் டைம்ஸு. இது ஒரு காட்ரை, இது இதில் வந்து ஆமாம் ஆமாம் வெல்வெட் டைப்பு. இதில் 3 வெரைட்டி இருக்குது ப்ரோ. இதுவும் வந்து எல்லா கடையில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு, 99% இருக்குது, நான் இல்லை சொல்லலை. இதில் வந்து நிறைய கஸ்டமருக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, இதில் வந்து 3 விதமான குவாலிட்டி இருக்குது. இது வந்து 600-650 கூட இருக்குது இந்த ரேஞ்சு. ஆமாம், 600-650 கூட இருக்குது சிங்கிள் பீஸு. இதே வந்து குவாலிட்டி கொஞ்சம் ப்ளஸ் லைக் 800 இருக்குது, 1000 இருக்குது, 1000 இருக்குது. இது கம்மி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது கம்மி இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. நம்மள்கிட்ட என்ன ரேட் இருக்குது? இது வந்தீங்கன்னா 600-800-1000 இருக்குது. நான் வந்து இப்போதைக்கு என்கிட்ட ஸ்டாக் 600-650 ரேஞ்சு தான் இருக்குது என்கிட்ட. லைக் சீசன் டைமில் வந்து நான் 800 போட்டால் கூட அந்த குவாலிட்டி பார்த்து கஸ்டமர் வாங்குறாங்க. 1000 நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும், லைக் எப்படி சில்காக இருக்கும் ப்ரோ பார்க்காது, சூப்பராக வள வளவன்னு செம்மையாக இப்படி இருப்பு அப்படியே வள சாஃப்ட்னஸ் இருக்கும் அவ்வளோ. ஆமாம் சூப்பராக இருக்கும் அது. ஆக்சுவலி ஸ்டாக் இல்லை, எல்லா வாஷ் அவுட் அது. என்ன கலர்ஸ் இப்போதைக்கு இருக்குது? இதில் இருக்குது ப்ரோ க்ரீனு, மெரூனு, ரெட்டு, இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது. ஆமாம், இதுலேருந்து நிறையா கலர்ஸ் வரும். கிட்டத்தட்ட வெல்வெட்டில் பார்த்தீங்கன்னா 10 கலர்ஸ் வரும், மோஸ்ட்லி பிளாக், நேவி ப்ளூ தான் நிறைய மூவிங்கு. அங்கே நான் சைஸ் எதுக்கு காமிக்கிறேன்னா ஸ்டாக் கம்மியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. எல்லா
டபுள் எக்ஸ்எல் பாருங்க, டபுள் எக்ஸ்எல்ல வந்து இத்தனை வெரைட்டி வச்சிருக்கேன் நான், ஃபுல்லா பிளெயின் செக்குடு பிரிண்ட்டு. இன்னும் எங்கிட்ட ஸ்டாக் தினமும் ஆட் ஆயிட்டு தான் வரும். எத்தனை கஸ்டமர் கடை சாத்துற டைம் வீடியோ எடுக்கிறேன். ஆமா ஆமா, அதுவும் பாத்துங்க. அதுக்கப்புறமா வந்து பார்ட்டி வேர் ஷர்ட்ஸு, பார்ட்டி வேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து ரெண்டு விதம் குவாலிட்டியும் இருக்குது. இப்போ பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாலு கொடுக்குறாங்க, மூணு கொடுக்குறாங்க. ஆ கண்டிப்பாக, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். காரில் வந்து 10 lakhs காரில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குது, சரியா? அதே வந்து நீங்கள் ஆடி பிஎம்டபிள்யூ அந்த சீரீஸ்லாம் போனால் அதே இன்ஜின் அதே நாலு பேர் தான் உட்கார முடியும். எதுக்கு அது வாங்குறாங்க? குவாலிட்டி, அதில் ஷேக்கிங் ஆகாது. ஸோ மற்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhs கார் கூட ஒர்த்து தான், அவங்களுக்கு ஒர்த்தாக தெரியும், ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓட்டும் போது. ஸ்மூத்னஸ் சேம் அதே தான் ப்ரோ, துணி எல்லா பிஸ்னஸில் அதே தான். இப்போது ஐஃபோன் எதுக்கு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க? அதோட டிஸ்பிளே குவாலிட்டி தான். இன்னாதான் நம்ம எத்தனையோ பிராண்ட் வந்தால், ஆனால் சாம்சங் வாங்குறவங்களும் இருக்காங்க, சாம்சங் நோக்கியா வாங்குறவங்களும் அதுவும் இருக்காங்க. இதுவும் அது அந்த வந்து குவாலிட்டி நான் சொல்கிறேன். அகைன் அகைன் இன்னாதான் வந்து ஐஃபோனில் 2 லட்சரூபா சொல்லி விட்டா கூட வாங்குற ஆள் இருக்காங்க. கண்டிப்பாக அது கிரேஸ் இருக்காங்களோ இல்லையோ, குவாலிட்டிக்காக வாங்குவாங்க நிறைய பேர். அது ப்ரைவசி, அது மோஸ்ட்லி ப்ரைவசின்னு வாங்க. அது பார்ட்டி வேர் சொன்னேன்ல ப்ரோ, பார்ட்டி வேர் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். இதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஷர்ட்ஸ் தான் வந்து 3000 ரூபா 4000 ரூபா அப்படி விற்கிறாங்க. இதுலேயே வந்து துணி குவாலிட்டி தான் ப்ரோ, இது பார்க்க ஷைனிங்காக இருக்கும். சில அந்த 3000 ரூபா சொல்கிறதுலாம் வந்து லைக் துப்பட்டா மாதிரி இருக்கும், அது கை வச்சு அந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும், பார்க்க ஷைனிங் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஷர்ட்டு தான் தராங்க, சரியா? இதில் வந்து இன்னும் காமெடி, அதே சாட்டிங்கில் வெரைட்டி காமிக்கணும் குவாலிட்டி உங்களுக்கு. இது பா, இந்த துணி கை வச்சு பாருங்கள், ஒரு ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு காமிக்கிறேன். பெஸ்ட்டு தெரியுதா உங்களுக்கு? இது வேற டைப் ஆன சாட்டின், இது மேட்டி ஃபினிஷிங் சாட்டின். ஆமாம், இதுவும் வேற மாதிரி. ஸோ இது வந்து இவ்வளோ டிஃப்ரென்சஸ் வந்து யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. வெறும் வந்து இது இருக்கு, ஆஃபர் இருக்கு, இது இருக்குன்னு தூரமாக அந்த இமேஜ் தான் காமிப்பாங்க. இவ்வளோ நான் கிளியராக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மூணு இதோ, இது வந்து ஜஸ்ட் இதில் சொல்ல போனால் துணி பிஸ்னஸ் எப்படின்னா லைக் கடல் மாதிரி தான் ப்ரோ. துணி மெட்டீரியலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சாட்டின்ல பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் மூணு தான் காமிச்சிருக்கேன், இல்லை சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1000 கணக்கில் இருக்கும் அந்த சாட்டின் டிஃப்ரென்ஸ். ஜிஎஸ்எம் 100%. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஜஸ்ட் 3 தான் காமிச்சிருக்கேன். எதுக்குன்னா கஸ்டமர் வந்து முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, குவாலிட்டி பார்த்து தான் வந்து வாங்குங்க. ஸோ ப்ரைஸிங் பார்த்து வாங்காதீங்க. அகெயின் அகெயின் சார், குவாலிட்டி தான் மெயின். ப்ரைஸிங் பார்த்து நீங்கள் வந்து லைக் 500 ரூபாய்க்கு 2 ஷர்ட்டு தந்தால் வாங்கின கூட, நீங்கள் ஒரு ஷர்ட் 500 ரூபா வாங்கினா கூட அதுக்கான வர்த்து கபல் இருக்கும் உங்களுக்கு, 100% இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி ஜீன்ஸஸ் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து நான் வந்து ஜீன்ஸ் வந்து 600-700க்குலாம் அங்கே விற்ற வேணாம். ஸ்டார்டிங் லைக் ஒன்ஸ் அப்பான் டைம், சரி லாங் லாங்கு சொல்லப்போ நம்ப மாட்டேங்க, 3 ஜீன்ஸ் 1000 ரூபா நான் கொடுத்துருக்கேன் இடையிலலாம் இல்லை ப்ரோ. இப்போ வந்த பசங்க தராங்க. நான் 2016 வந்து நான் 3 ஜீன்ஸ் 1000 ரூபா கொடுத்தேன். அது டோனாக இருக்கட்டும், அப்போ வந்து ஜாகர்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கலர் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் ஜீன்ஸ், ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டோனில், அந்த மாதிரி ஜீன்ஸ்லாம் வந்து நான் 3000 ரூபா கொடுத்தேன் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி தரும்போது இப்போ என்னால் தர முடியாதா? அது நான் வந்து இப்போ என்ன என் ஃபுல்லாக நான் வந்து பிஸ்னஸ் லைனை வேற மாதிரி ஆக்கிட்டேன். எப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கலாம், கொஞ்சம் பெஸ்ட்டாக. அதுவும் நான் ரேட் வந்து குவாலிட்டினா ஒரு ஜீன்ஸ் வந்து 1500 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரிலாம் சார். ரேட் பார்த்தீங்கன்னா 750 மேக்ஸிமம் 950 ப்ரோ. சொல்லட்டுமா? இப்போ கஸ்டமருக்கு வந்து தெரியாது துணி பத்தி, ஏதோ வாங்கணும் போடணும் அப்படிதான் பாக்குறாங்க. ஜீன்ஸ் நல்ல நிறைய இருக்கு, ஆனா தெரிஞ்சவங்க நிறைய கஸ்டமர் இருக்காங்க. இது RFD-னுவாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா என்ன, இது ஜீன்ஸ் பேண்ட்டுப்பா, அவ்வளோதான் தெரியும். இது வந்து இப்போ RFD, இது துணி தான் ப்ரோ, துணி கைவிங்க. இது ஒரு ஜீன்ஸ் ஃபேப்ரிக்கு, இது தொட்டுங்க, இது ஒன்று நான் யாபச்சுங்க. இந்த துணி கைவிங்க, காட்டன் பேண்ட் மாதிரி இருக்கும் ஜீன்ஸ், ஆனால் இது ஜீன்ஸ், இது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து இது கை வச்சு பாருங்க, இது ஜீன்ஸு. இது எப்படி இருக்கு? இது கொஞ்சம் ரஃப்பா இருக்கு, ரஃப்பா இருக்கு. ஆனா இதான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஜீன்ஸ் டோன் விடுங்க, அது டோன் வருது. ஆனா இந்த மாதிரி துணி தான் வந்து டோபி லிவைஸ் எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி துணி தான் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்ட் ஷோரூம் ஷோரூம்ல இந்த மாதிரி இதுதான் டெனிம் ஃபேப்ரிக்னு வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் இதெல்லாம் அங்கெல்லாம் 99% மேபி இருக்கலாம், இப்போதைக்கு நான் போய் பார்த்தது இல்லை, ஆனால் மோஸ்ட்லி இருக்காது எனக்கு தெரிஞ்சு. டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆமா ஆமா, ஜீன்ஸ் அவ்வளோதான். இதுதான் ப்ரோ RFD, அந்த மாதிரி விற்கிறாங்க.
ஸோ இவ்வளோ தெளிவாக சார். இதுலேயும் வந்து டோனில் வந்து நான் ரீசெண்டாக ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் ப்ரோ. டோன் ஆமாம், இப்போது டோன் வந்து இந்த மாதிரி இருக்குல்ல டோனு, ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்கும் டோனு, லைக் நகத்தில் சும்மா கீர்ன மாதிரி ரெண்டு ரெண்டு, அதெல்லாம் வந்து ரேட் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன். இது வந்து நான் 3100 தரேன் அப்படின்னாங்க. அப்படியா? அது வந்து நானும் தரலாம் ப்ரோ. அது வந்து கலர் கேரண்டி 100, டார்க் ப்ளூவில் வரும். எப்படி வரும்னா இதோட டார்க்காக இருக்கும் கலரு, இதோட டார்க்கு கண்டிப்பாக தண்ணியில் போட்டிங்கன்னா கலர் போகும், போயிடும் போகும், 100% போகும். ஸோ அந்த மாதிரி போட்டு பேர் கஸ்டமருக்கு டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நான் அது பண்ணாமல் இருப்பேன் கண்டிப்பாக. ஒன் டைம் சேல் பண்ணுறதா நீங்கள்? ஆமாம், ரிப்பீட் கஸ்டமர்ஸ்க்காக தான். அதுவும் வந்து பை லக்கு, அவர் நம்ம விற்கிற ஆளோட கடை ஆளோட லக்கு சொல்ல முடியாது. சப்போ வாங்கும் போது அவங்க வாஷிங் பண்ணி அந்த ரேட்டுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கலர் போகாது. ஆனால் ஒரு 100 பேண்ட்டில் வந்து ஒரு 15-20 பேண்ட் 100% கலர் போகும். அது பண்ண தான் ஆகும். அது அது வந்து அந்த மாதிரி ரேட்னா அந்த மாதிரி தான் ப்ரோ ஆகும். அதே மாதிரி டிஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்டு, ஆஃப் ஹேண்டு ஆமாம். இந்த டிஷர்ட் வந்து 8 T-shirts 1000 கூட என்னால் தர முடியும் ப்ரோ. இப்போ தர முடியும்னா எதுக்கு சொல்கிறேன்னா மற்றவங்க எல்லாரும் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த குவாலிட்டி வந்து என்னால் தர முடியும். வெளிய வந்து அப்படியே தராங்க 8 T-shirt 1000 ரூபாய், 8 T-shirt 1000 ரூபாய். இந்த மாதிரி டிஷர்ட் கூட நான் தரலாம். இது வேணும்னா கூட வாங்க, நான் தரேன், நான் இல்ல சொல்ல மாட்டேன். பட் நான் இது வந்து என்னோட மெயின் டார்கெட் இல்லை எனக்கு. நான் என்னன்னா கஸ்டமருக்கு வந்து டிஃப்ரெண்டா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ஆமாம் ஆமாம் யூனிக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணியும் நல்லாயிருக்கும், அந்த ஜிஎஸ்எம் நல்லாயிருக்கும், இது ஃபினிஷிங்கு இதெல்லாம் வந்து வாஷிங் பண்ணதுக்கப்புறமா சைஸ் வந்து மோஸ்ட்லி டிஷர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஈவன் நான் கூட சின்ன வயசுலேருந்து வாங்கும்போது ரெண்டு வாட்டி போட்டால் கழுத்து பெருசாகிடும், லூஸ் அண்ட் தொழுதோட அந்த லுக்கு டிஷர்ட்டோட மரியாதையே போயிடும். அது அது நான் வேஸ்ட், அது யூஸ் அண்ட் த்ரோ தான். இதெல்லாம் நல்லா உழைக்கும். 80% வந்து கேரண்டியில் சொல்லலாம், 20% வாய்ப்புகள் இருக்குது நல்லா இருக்கிறதுக்கு. 1000-ல் 1 வாங்கலாம் அந்த மாதிரி, அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து இந்த துணி பாருங்க ப்ரோ, பார்க்க தான் டிஷர்ட் எப்படி இருக்குது, இது இருக்கு. லைக் ஸ்வாக் நம்பி வந்தீங்கன்னா லைக் ஷூஸு, பேகு, வாட்சஸ்ஸு, அதுக்கப்புறமா வாலெட்டு, மென்ஸ்க்கான A2Z சைஸு எல்லாமே இருக்குது. ஸோ தாராளமாக உங்கள் சேனல் பார்த்து வர கஸ்டமர் தாராளமாக நம்பி வரலாம். அதே மாதிரி வந்து ஒன்று சொல்கிறேன், ஆல்ரெடி 2-3 ஷார்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இப்போ கல்யாணத்துக்கு வந்து உங்களுக்கு பிளேசஸ் அந்த மாதிரினா எங்கிட்ட ரெடிமேட் பிளேசஸும் இருக்குது எங்கிட்ட. ஆமாம் இருக்குது, எல்லா சைஸஸும் இருக்குது. லைக் எம்எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல்லு சைஸஸ் இருக்குது. 3XL 4XL கூட ரேரு இருக்குது, ஆனால் இல்லை சொல்லலாம். ரெடி பண்ணி தரலாம், நான் சொல்கிறது ஒன்லி பிளேசஸ் தான். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த பேண்ட்டு, வேஸ்கோட்டு, ஷர்ட்டு அந்த ஃபுல்லாக மாப்பிள்ளைங்க போடுவோம் நிற்பாங்களே ஸ்டேஜில், ஸ்டேஜில் ஃபுல் செட்டு அந்த மாதிரி வேணால் கஸ்டமைஸ் பண்ணி நான் ஒரு நாளில் தருவேன். ஒரே நாள் யாரும் தருவாங்களா என்ன தெரியல. நான் சேலஞ்ச் பண்ணி நான் சொல்கிறேன், ஒரு நாளில் நான் நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்னிங் வாங்க 10:00 ப்ரோ, எனக்கு வந்து பேண்ட்டு, பிளேசர், வேஸ்கோட் எல்லாம் வேணும்னு சொல்லுங்கள். நாளைக்கு நைட் ரிசப்ஷன் சொல்லுங்கள், கரெக்டாக உங்களுக்கு ஒரு 4-5 மணி டெலிவரி தரேன். ஆமாம் ஆமாம், அடுத்த நாளே நான் தந்துடுவேன். ஸோ அதுக்கான எக்ஸ்பர்ட்டான ஆளுங்க எங்கள் கிட்டே இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. ஸோ டைமுக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ உங்கள் வீடியோ பார்த்து யாராச்சும் அர்ஜென்ட்டாக அந்த மாதிரி பண்ணால் விட வாங்க, நம்பி வாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏன்னா ஆமாம் அப்படி தான் வாங்குறாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி வாங்குங்க. ஸோ நான் அகைன் நான் எல்லா ஆஃபர்ஸும் நான் சொல்லியிருக்கேன் ப்ரோ உங்கள்கிட்ட. ஆமாம், அதே மாதிரி வந்து லைக் ஃபுல் அண்ட் டிஷர்ட்ஸ் கூட வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கோம். சேம் அதே ஃபுல் அண்ட் டிஷர்ட்ஸ் கூட என்னால் 7 T-shirts 1000 தர முடியும். அதே மாதிரி நிறைய குவாலிட்டியும் இருக்கு அதில், குவாலிட்டி அதில் ப்ரீமியம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 350-450 350-450 அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லவே இல்லை. எங்கிட்ட லம்பா வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. அது கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் சீசன் வைஸ் ப்ரோ, இங்கே இருக்கிற ட்ரிப்ளிகன் மோஸ்ட்லி தெரியும் எல்லாத்துக்கும், ரம்ஜானாக இருக்கட்டும், பக்ரீதா இருக்கட்டும், தீபாவளி இருக்கட்டும், சில டைம் பொங்கல் கூட கொடுத்துருக்கேன் நான். எனக்கு யாபாலான இது 3 festival 100% நான் தந்துருக்கேன். 10,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா லைக் ஃபஸ்ட் நான் சொல்கிறது வந்து 2015 to 2000
2019 வரைக்கும் என்ன பண்ண 10,000 பர்ச்சேஸ் பண்ண ஹோம் தியேட்டர் ஃப்ரீ சொல்லியிருந்தேன். 2015லயே? ஆமா, அப்போ அப்பெல்லாம் தந்துட்டுருங்க ப்ரோண்ணா. இப்போ என்னன்னா கொஞ்சம் அந்த ஹோம் தியேட்டர் கொஞ்சம் ப்ரைஸிங்லாம் வந்தால் நான் இத்தனைக்கும் நான் ஆஃபரில் தான் தரேன். நல்லா நோட் பண்ணிங்க கஸ்டமர், ஆஃபரில் தான் உங்களுக்கு ஷர்ட்ஸ் தரேன், ஜீன்ஸ் தரேன், பேண்ட் எல்லாம் தரேன். ஈவன் தென் 4.1 ஹோம் தியேட்டர்ஸ் ஒன்று வாங்கினா உங்களுக்கு அதோட வர்த்து 4000 ரூபா கண்டிப்பாக, மினிமம் 4000 ரூபா. அதனால் தர ஹோம் தியேட்டர் வந்து 1 இயர் வாரண்டி வேறு இருக்குது உங்களுக்கு, வாரண்டி 1 இயர் வாரண்டி. இப்போ என்னன்னா லைக் 15,000 பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஆமாம் 15,000 ரூபா அதுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 10,000 to 15,000 பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஆமாம் பண்ணீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் ஃப்ரீயாக தரும். ஆமாம் கண்டிப்பாக. அதை வந்து நான் எப்போ தருவேன்னா நிறைய என்னோட கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் ப்ரோ. இப்போ தீபாவளி லாஸ்ட் 10 டேஸ், ரம்ஜான் லாஸ்ட் 10 டேஸ், அம்மா பக்ரீத் லாஸ்ட் 10 டேஸ், இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து ரெகுலர் எடுக்கிறவங்களுக்கு. ஆமாம் கண்டிப்பாக, ஆமாம் கண்டிப்பாக. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஆமாம், அது இல்லாமல் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தீபாவளி வரப்போகுது, அதுக்கான அக்டோபர் 24 தீபாவளி, அதனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான காம்போ, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஃபரு கலெக்ஷன்ஸ் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தரணும்னு. ஸோ அதுக்கான பிளான் பண்ணிட்டு அகைன் உங்களை கூப்பிடுவேன் கண்டிப்பாக. உங்கள் வியூவர்ஸ்க்கு காமிங்க, சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும். இப்போ ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் எடுக்க போனாலே ஒரு 500-600 எப்போ வரையும். ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்து கூர் போட்டு வைக்கிறாங்களே ப்ரோ, அதெல்லாம் எப்படி ப்ரோ? அது கூர் போட்டு வைக்கிறேன்னா அந்த மாதிரி பண்ணணும் பிஸ்னஸ். நான் வந்து 2015-16 வந்து நானே எப்பயோ பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் என்ன மாதிரி வந்து பெரிய பட லெஜெண்ட் சொல்லுவாங்க, கடை கடை வச்சுருக்காங்க ஒரு ஒருத்தரும் 10 பிரான்ச்சு 12 பிரான்ச்சு. என் கடை பக்கத்தில் ஒட்டி 2 பெரிய கடைங்க இருக்குது, அவங்களும் 10 பிரான்ச்சஸ் இருக்குது. அவங்களாம் பண்ணணும்னா அவங்களும் எப்பயோ பண்ணியிருப்பாங்க. ஸோ டீசன்சி சொல்லி ஒன்று இருக்குது ப்ரோ, அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அது எங்களுக்கும் தெரியும், அந்த கூறு கூறாக விற்று ரேட் காமிச்சு வியாபாரம் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து அவனை பற்றி வீடியோவில் வந்து தப்பாக பேசுறது, அடிச்சுக்கிறது, அது வந்து ஒரு இந்த பிஸ்னஸ்க்கு வந்து அந்த வேல்யூ வந்து கம்மியாகுது. ஸோ கஸ்டமர் மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, துணியா எவனாச்சும் போய் வச்சு பண்ணா கடை, அந்த மாதிரி ஒரு லோக்கலாக அந்த மைண்ட் செட் வந்து செட் பண்ணுறது இந்த பசங்க தான் ஃபுல்லாக. இந்த யூடியூப்பில் வந்து இன்னும் சொல்ல யூடியூபர்ஸ்க்கும் வந்து இதனால் வந்து பேர் வந்து கெட்டு பேர் ஆகுது. ஃபஸ்ட்லாம் யூடியூபர்ஸ்னால் நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக எல்லா ரீல்ஸ்லாம் பார்க்குறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர்லாம் யூடியூப்பில் நிறையா கூப்பிட்டப்பெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண, எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன்னா என் கடை வந்து ஜஸ்ட்டு மற்ற பேருக்கு தெரியணும் இங்கே இருக்குது, அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். யூடியூப்னா அதனால் உங்களோட ஜாப் அது தான், ரீச் பண்ணும். இது வந்து பிஸ்னஸ், இதை வந்து ரீச் பண்ணாமல் ரீல்ஸு நான் ஏதோ ஆக்டிங் பண்ணி 4 பேர் வந்து கெத்தாக பேசணும், இவன் இப்படி பேசுகிறான்டா கெத்தாக பேசுகிறான், இவன் பாட்டு பாடுறான்டா, இவன் அந்த மாதிரி பண்ணுறாடா, அந்த மாதிரி பண்ணுன்னா நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஓனாக உங்களோட ஆக்டிங் காமிங்க, காமிச்சு படத்துக்கு நடிச்சுட்டு போங்க. அதான் உங்களோட டேலண்ட்டு. பிஸ்னஸை வந்து இந்த ரீல்ஸ் யூடியூப்பில் நான் கொண்டு வந்து பிஸ்னஸ் கடை பற்றி பேசுகிறானோ இல்லையோ, டைலாக்காக பேசுகிறாங்க, இவனை பற்றி அவனை பேசுகிறாங்க, இது வந்து ஒரு கடைக்கு வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து நிறைய பேர் பின்னாடி பேசிக்கிறாங்க, அவங்களுக்கு ரீச் ஆகுதா என்ன தெரில. நிறையா வீடியோஸ்லாம் பார்க்குறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்கிறது. பிஸ்னஸோட ஒரு ஒரு இது லைன், அது அந்த லைன் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி பண்ணுறீங்க. ஒன்றுன்னு சொல்கிறப்போ நான் ட்ரிப்ளிகேனில் இருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குது. ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து கோடிக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீங்களும் ஒரு கிளான்ஸ் ஒரு வீடியோ போய் எடுங்க, நம்மளாம் அவங்க முன்னாடி ஒன்றுமே இல்லை. அங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஷாப் எடுக்கணும்னா 1.5 crores, 2 crores தான் கடை எடுக்கணும்னாலே. ஆமாம் எடுக்கணும்ல, அது பக்கடின்னு வாங்க. அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ரீல்ஸ் யார் யார் பண்ணிங்களோ அவங்க எல்லாம் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன்னா, அவங்க மாதிரி பிஸ்னஸ் மேனு கோடிக்கணக்கில் இருக்கிறவங்க பக்கத்து பக்கத்தில் ஒட்டி ஒட்டி கடை, அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை, அவனும் அதே டிஸ்பிளே தான் விற்கிறான், இவனும் அதே டிஸ்பிளே தான், யாரும் குவி குவி விற்றதும் இல்லை, யாரும் என் ரேட்டு இது காமி எனக்கு 10 ரூபா கூடிய அவனும், எல்லோரும் டீசன்சி பிஸ்னஸ். இதுதான் பிஸ்னஸ் டேலண்ட், வந்து பில்லு காமிச்சு விற்கிறது டேலண்ட் இல்லை. இன்னொருத்தனை வந்து கேவலமாக பேசி இன்னொருத்தன் அவனை அடிச்சுக்கிறது அது டேலண்ட் இல்லை ப்ரோ. அது வச்சு கஸ்டமர் வந்து ரீச் பண்ணுறது, ஆளுங்க பார்க்குறதுக்கு அது வந்து ஒரு பிஸ்னஸ் லாஜிக்கே இல்லை. அதெல்லாம் பண்ண நாங்கள் எப்பயோ பண்ணியிருப்போம். என்ன மாதிரி நான் சொல்லல, நிறைய கடைக்காரங்க பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று லாஜிக் சொல்கிறேன், இப்போ என்னோட சின்ன சின்ன கடை வச்சுருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டு 150 ஸ்கொயர் ஃபீட்டு, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா பசங்க கஸ்டமர் இருக்காது அவ்வளோவா. கண்டிப்பாக இப்போ நாங்கள் யூத்து நம்ம பசங்க பார்த்திங்கன்னா என் கூட இருக்க பசங்க எல்லாம் சின்ன பசங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு டீமாகவும் இருப்பாங்க, லிங்க்கு செயின் லிங்க்கு. ஸோ சின்ன சின்ன கடை எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து பிஸ்னஸ் அடிப்படுது ப்ரோ. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி சாதாரணமான ஆளுங்க, லைக் வாக்கிங் கஸ்டமரு யாச்சும் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்து வரவங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அடிப்படுறாங்க. அவங்களாம் அவங்க வயிற்றுலாம் எதுக்கு நம்மளுக்கு, அவங்களுக்கும் குடும்பம் லைஃபு எல்லாமே இருக்குல்ல. எல்லாம் அதே மாதிரி ரீல்ஸில் நீங்கள் நிறையா பேர் வந்து நிறையா டைலாக்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, லாபம் இல்லாமல் தந்துடுறாங்களா? ஒரு கேள்வி கேட்குறேன்,
லாபம் இல்லை, ஆஃபரும் தராங்க, லாபம் இல்லாமல் சும்மா தந்துடுவாங்களா, லாபம் தான். அது லாபம் நீ சம்பாரி, ஏன் வந்து அந்த லோக்கலாக பிஸ்னஸ் வந்து ஒரு மாதிரி டவுன் கிரேட் பண்ணி நீ அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறது பண்ணாமல் இருக்கலாம். இதான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். அதுதான் ப்ரோ டேலண்ட்டு. இப்போது நாங்களாம் 8 இயர்ஸாக இருக்கேன், நாங்களாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எங்களோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா ட்ரிப்ளிகேன் சரௌண்டிங்கில் நீங்கள் கேட்டால் தெரியும். அதே மாதிரி வந்து ட்ரிப்ளிகேன் மூலியமாக சில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, பல்லாவரம் தாம்பரம் அந்த மாதிரி செயின் லிங்கில் அந்த மாதிரி. ஆ, ஸ்வாக் இருக்குப்பா, டீசன்சி, ஒரு மேனரிசம், ஒரு மெயின்டெனன்ஸ், இதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ யார் கேட்டாலும் 4-5 கடை பேர் சொல்கிறாங்க, அவன் அப்படி பேசுகிறான்ப்பா, இவன் அசிங்கமாக இவனை பேசுகிறான்ப்பான்றாங்க. ஸோ அது பிஸ்னஸே இல்லை. நான் இதுதான் சொல்லுவேன், ஒத்துமையாக இருங்க. இப்போ கூட யாரும் நான் கேவலமாக பேசலை. உங்கள் இனிமேலாச்சும் யாரும் வீடியோ போடாமல், இப்போ எல்லாத்துக்கும் எல்லா கடையும் எங்கே இருக்குது தெரிஞ்சிச்சு, வீடியோ எடுக்கிறீங்களா, உங்கள் கடை பற்றி பேசுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஸோ உங்களோட குவாலிட்டி காமிச்சு அது பேசுங்க, தவிர மனு அடிச்சிக்காதீங்க. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் தருவேன், நீ தருவேன், அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு ஒரு யூனிட்டியாக இருங்க. அந்த யூனிட்டி உங்களுக்கு இன்னும் அதை புரியலையா? ஒன்றும் இல்லை, ரிச்சி ஷீட்டு பர்மா பசார்லாம் போய் கற்றுக்குங்க அவங்கள. ஆமாம், அவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு, அவங்களாம் கோடி கோடி ஒரு நாளைக்கு கோடி காசு பார்த்து சம்பாதிக்கிற ஆளுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யாருமே சொல்லாத விஷயம், ஸோ குவாலிட்டிங்க, குவாலிட்டி மட்டும்தாங்க இங்கே வந்தால் இருக்கும். ஸோ வந்து 5, 6, 7, 8 நாங்களும் கொடுப்போம், பட் கொடுத்தா அப்படின்னா நீங்கள் மறுநாள் வர முடியாது. அப்படிங்கிறதால குவாலிட்டி ப்ரீமியமாக வந்து கொடுத்துட்டுருக்காப்ல. ஸோ பிரதர்கிட்ட வந்து இந்த டெலிவரி ஆப்ஷன் ப்ளஸ் வந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கலாம். பிரதர், இப்போ இங்கே பார்த்தது வந்து டேரெக்டாக இங்கே நியர்பை இருக்கிறவங்க வந்துருவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. டெலிவரி எல்லாம் எப்படி பண்ணுறீங்க? டெலிவரி வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கொரியர், எஸ்டி கொரியர் ரெண்டு மூலியமாக அனுப்பிச்சிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் நாங்கள் அனுப்புவோம். ஓ, நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ கால்? ஆமாம் ஆமாம், வீடியோ கால், வாட்ஸ்அப்பில் ரெஸ்பான்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் நம்ம. அதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கடையில் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் வாங்க, அதுக்கப்புறம் சில பேர் வந்து சார்ஜஸ் ஆகுது, நாங்கள் அந்த மாதிரி இல்லை. ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் வந்து டெலிவரினாவே ஷெட்டில் ஒரு 50 ரூபா வச்சு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறது இல்லை. கரெக்டாக அந்த வெயிட் பார்ப்போம் ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 வருதுன்னு நினச்சிங்களேன், வெயிட் பார்த்து தான் கொரியர் சார்ஜ்லாம் எடுக்கிறாங்க. 200 ஆஃப் ரேட் தான் வாங்குவோம் நம்ம, 100 தான் வாங்குவோம். ஸோ அவ்வளோதான். ஆமாம், பில்லில் வந்து 200 தான் இருக்கும், அது நம்ம எதுவும் நம்ம காப்பியில் அடிக்கிறது இல்லை. அதில் வந்து பாதிக்கு பாதி ரேட் கொடுத்தா போதும் டெலிவரி சார்ஜ். ஸோ டெலிவரி கொடுத்தா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, சார் எவ்வளோ நம்மள்கிட்ட மினிமம் எடுக்கணும்? மினிமம் அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, நீங்கள் ஒரு டிஷர்ட் கேட்டால் கூட அது கூட நான் கொரியர் பண்ணிப்பேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், பாத்துக்க மாட்டே. ஒரு டிஷர்ட்லாம் யாருமே அனுப்ப மாட்டாங்க, ரிஸ்க்னு விட்டுருவாங்க. ஏன்னா 5000 எடுக்கணும், 4000 எடுக்கணும், 2000 எடுக்கணும். பட் பிரதர் வந்து ஒரு பீஸ் எடுத்தா கூட டெலிவரி பண்ணுவாங்க. கண்டிப்பா, பிரைஸ் லிமிட் இல்லவே இல்லை ப்ரோ. உங்க கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ப்ரோ நம்மளுக்கு. ஸோ ஒரு டிஷர்ட் வாங்கினா கூட தாராளமாக கேளுங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நாங்கள் டெலிவரி பண்ணி அனுப்போம். ஸோ ஓகே, இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோக்களில் வந்த என்கொயரியை வச்சு சொல்கிறேன், ஸ்ரீலங்கா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்புவீங்களா? இந்தியாவுக்கு அனுப்புவீங்க, ஸோ நீங்கள் பேசுகிறப்பே தெரியுது. ஓகே, பட் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எதுவும் அனுப்புவீங்களா? வாய்ப்பு இருக்கு, 101% இருக்குது ப்ரோ. 101% ஆபத்து, 100% பண்ணிட்டு இருந்தோம். கண்ட்ரி பார்த்தீங்கன்னா லைக் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இந்த 3 கண்ட்ரிக்கும் வந்து 100% வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர் வேணால் கேளுங்க, நான் கண்டிப்பாக டெலிவரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு லிங்க் இருக்காது. ஸோ இந்த 3 கண்ட்ரி. அடுத்தது ப்ரோ, நீங்கள் ஸ்ரீலங்கா கேட்டீங்க, நிறைய பேர் ஆமாம் கேட்குறாங்க. ஆமாம், எனக்கும் 2-3 மெசேஜ்லாம் வந்திருக்கு, ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கு, ஹோல்சேல் பண்ணுவீங்களான்னு. ஸோ இப்போ அந்த லிங்க் எப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் கண்டிப்பாக அது முயற்சி பண்ணி நான் டெலிவரி பண்ணுவேன். ஹோல்சேல் கொடுத்துருவீங்களா? ஆ, தரோம் ப்ரோ, நிறைய பேருக்கு. ஆமாம் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், ஒன்றும் இல்லை, ஒரு பீஸில் ஒரு 5 ரூபீஸ் வச்சு தான் தரேன். மற்ற பேர் 10 ரூபா 20 ரூபா வச்சு தான், ஜஸ்ட் 5 ரூபீஸ் செஞ்சு அவங்களும் சம்பாதிக்கிட்டோம் சொல்லி அந்த மாதிரி பண்ணுறேன். அது எதுக்காக கேட்குறேன், நான் சொன்னேன் ரீட்டைல் ஷாப் தான் ப்ரோ, இல்லை உங்கள் கலெக்ஷன் பிடிச்சிருக்கு எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் வர பர்ச்சேஸில் வந்து அவங்களுக்கு வெறும் 5 ரூபீஸ் வச்சு நான் தரேன். சரி, இல்லைன்னா டெலிவரி பற்றி சொன்னீங்க. ஆமாம், ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுப்பீங்களா? 100% ப்ரோ. ஃபோன் வந்து நான் என்னன்னா லாஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் சொன்னது தான், நான் வந்து நம்பர் உங்கள்கிட்ட தரேன், 2 நம்பர். ரெண்டுமே வந்து வாட்ஸ்அப் கால் பண்ண சொல்லுங்க. வாட்ஸ்அப் காலே பண்ணிடலாம், வாட்ஸ்அப் கால் டேரெக்டாக பண்ண. நார்மல் கால் வந்து ரீச் ஆகாது, ஏன்னா நிறையா கஸ்டமர்ஸ் கேரி பேக்லாம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க கால் பிஸி பிஸின்னு காமிக்க கிளாஷ் ஆகும். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், மெசேஜ்க்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். அப்படி ஏதாவது டவுட்னா கூட வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ ஓகே ப்ரோ, சூப்பர். ஆமாம், இப்போ ஃபைனலாக நம்ம ஷாப்போட லொக்கேஷன் டைமிங் மட்டும் சொல்லுங்கள். டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நாளும் லீவே இல்லை நம்ம கடைக்கு, எந்த நாளும் லீவே இல்லை. ஸோ நம்ம பசங்களும் அந்த மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுறோம். ஸோ அந்த டைம் சுழிச்சு சில இடத்துலலாம் அந்த மாதிரி என்னங்க டைம் அதெல்லாம் பார்க்காம வேலை செய்கிற பசங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் சூப்பராக இருக்கும். சே டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:00 நைட்டு வந்து கஸ்டமர் இருக்கிற வரைக்கும், 1 மணி இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி இருப்போம். அந்த டைம் லிமிட்ஸ் இல்லவே இல்லை, அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருப்போம் கடை. ஆமாம் ப்ரோ. ஸோ ஓகே நண்பா, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் என்ன கேட்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே கேட்டுட்டா. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா
பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு, அதாவது 10,000 15,000 ரூபாய் வரைக்கும் எடுக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ கொடுப்பீங்க? ஹோம் தியேட்டரு, அதுவும் வந்து சீசன் டைம் ப்ரோ. சீசன் டைம் வந்து லைக் ரம்ஜான், பக்ரீத், தீபாவளி, பொங்கல் இந்த லாஸ்ட் 10 டேஸ் சீசனில் இந்த ஆஃபர். ஸோ இந்த ஆஃபர் வரும் கண்டிப்பாக. நம்மளும் கரெக்டாக வந்து தீபாவளிக்கு முன்னாடி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரதர் வந்து நோட்டீஸ் எப்படியும் ஒட்டிருப்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ நிறைய ஆஃபர் வரப்போது அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எடுப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த மென்ஸோட விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தெரியாததெல்லாம் வந்து சொல்லிக்கிறாப்ல. இதெல்லாம் வந்து இவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போயிடலாம். பட் வந்து மக்கள் எல்லாருமே ஏமாறக்கூடாது. 5 லேகரா 6 லேகரா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாதுன்ட்டு. ஸோ ஒன்று வாங்கினாலும் ஒருத்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து டீட்டெயில்ஸாக பேசிப்பாப்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம மிஸ்டர் தண்டசோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். Wow.